हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल मद्रास टू कतर। इनकी नम्बर चैनल पाकपो वेंडका पचड़ी दा पाकपो। वेंडका कुछ कूड़ वळवळप्पु तन्मै इल्लाम रोम सूपरा इंद वेंडका पचड़िया एप्डी रेडी पण्रदुन्नु पाक्कलाम। इंद वेयिलुक्कु रोम कुलिर्चियान ओरु ரெசிபியும் கூட இது. இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இந்த வெண்டைக்காவை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுலேயே வந்து வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியில் வேணும்னாலும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழவழப்பு தன்மை இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணும் போது. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து வறுபட்டுருச்சு. முதல் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த வழவழப்பு தன்மை இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இப்போது இதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து வெண்டைக்காயில் சேர்ந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகியிருக்கு. இது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி வந்து சேர்த்து இதில் சேர்த்துடலாம். நம்ம எதுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த தேங்காயில் நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் இஞ்சியோட அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா வெண்டைக்காய்க்குள்ளே இறங்கும். அதுக்காக தான் வந்து இந்த தண்ணி வந்து நம்ம சேர்க்குறது. இப்போது இது ட்ரை ஆகட்டும். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் தயிர் எடுத்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிராக சேர்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் பச்சடி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் புளித்த தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்பவும் புளிக்க வேண்டாம், புளிக்காமையும் இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து அந்த தேங்காய் மசாலாவோட நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம வந்து அந்த தயிரை வந்து இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிரை வந்து சேருங்க. சேர்த்துட்டு இந்த சூடுலேயே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் உப்பு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா உப்பு. நான் வெண்டைக்காயில் சேர்த்த உப்பே வந்து எனக்கு கரெக்டாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா உப்பு வந்து நான் ஆட் பண்ணல. கடைசியாக இதில் கொஞ்சம் தாளித்து சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே இந்த வெண்டைக்காய் பச்சடி மேலே சேர்த்துருங்க. அவ்வளோதான், இப்போது ரொம்ப ஈஸியாக இந்த வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்போட மீன் குழம்போடலாம் ரொம்ப நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும் போது எப்படி வந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.